கொல்லம் பிரியாணி. கொல்லத்தில் வந்து கொள்ளையிலே செய்ய போறேண்ணா. அடிபொலி பிரியாணிண்ணா. கொல்லத்தில் சும்மா கொலையா கொள்ளுதுண்ணா. முக்கால் பாதம் அந்த சிக்கன் பிரியாணி மசாலாவில் வந்தது, மீதி வந்து கால்வாசி வந்து தம்மில் சூப்பராக வந்திருக்கு. பாருங்க, ஒரு பீஸ் கூட உடையாமல் அழகாக மசாலா ஆயிடுச்சு. காரைக்குடியில் ஒரு ஆள் குளிக்கக்கூடிய தண்ணிக்கு 15 ரூபாய். வாலி கொடுக்க மாட்டாங்க, வாலி உழைப்பாங்க. எடுத்துட்டு போனா உள்ள ஒரு சின்ன கிணறு இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷான வாட்டர் அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. இதுல எதாவது குளிப்பே மாட்டேன்னா? குளிக்கிறதுக்கு தானே போறோம். வாலி எப்படி ஜாலியா போயிட்டு இருக்கேன். கேரளாவுக்கு வந்துட்டு ஒரு நீர்வீழ்ச்சி அருவி அங்கெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து குளிக்கிறீங்களே. இது வந்து ஊத்து தண்ணினா, அப்படியே ஒரே இடத்துல கிணறு, அதை வந்து தொட்டியாக்கி மொண்டு மொண்டு குளிக்க சொல்லிருக்காங்க. அதெல்லாம் ஓடுற தண்ணியில் குளித்தோம் இது வரலையும், இப்போ நம்ம ஊற்று தண்ணியிலும் குளிப்போம். நடு ரோட்டில் உட்காந்துருக்கிறீங்க. இன்னைக்குள்ள ஆசிரமம் நேற்று புக் பண்ணிட்டோம், அதனால பிரச்சனை இல்லை. இன்னும் நாளைக்கு கொடுக்க வேண்டிய ஆசிரமத்தை விசாரிச்சுக்கிட்டே இருக்கோம், கிடைக்கல. மணிக்கு கிட்டத்தட்ட 11 போயிடுச்சு. அதனால ரோட்லேயும் உட்காந்து அப்படி சாப்பிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க இவனுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறானும், சோறு கொண்ட இடம் சோகம், போகிற இடம்லாம் லாஜில் தங்குவானு. அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு எங்கே போகிறோமோ எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல சாப்பிட்டுட்டே இருப்போம், போயிட்டே இருப்போம். பாருங்க இப்போ எந்த இடத்துல சாப்பிட்றோம் பாருங்க. என்னென்ன சாப்பிட்றேன்? கஞ்சி குடிக்கிறேன். நேற்று வச்ச சாம்பார் சிக்கன் கஞ்சி. கஞ்சி கடவுள் உள்ளமே கருணை உள்ளமே, அன்னை இல்லை தந்தை இல்லை. எங்களுடைய கன்னியாகுமரி டு காஷ்மீரி பயணத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவில் தங்கின்னு சமைச்சுன்னு போயின்னு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு கேரளாவில் கொல்லம்ன்ற பகுதியில் இருந்து இருக்கிறோம். இப்ப காலையில இருந்து பாத்திருப்பீங்க, பட்ஜெட் பண்ணது எப்படி போய் எங்க குளிச்சோம் எங்க ரோட்டோரம் உட்காந்து சாப்பிட்டோன்றதெல்லாம் பாத்திருப்பீங்க. கொல்ல வந்திருக்கேன்னா கத்திக்கணும். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆசிரமத்துக்கு இன்னைக்கு அரிமான முறையில சிக்கன் பிரியாணி பண்றோம். கேரளானே ஒரே முறையில் தானே ஒரு பிரியாணி, அதுல இருந்து கொல்லம் தனியா திருவனந்தபுரம் தனியா சொல்லுவீங்களா? இல்ல, நம்ம பயன்படுத்துற அந்த மசாலா தான், அந்த மசாலா விதம் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப செய்முறை பண்ணும் போதே தெரியும், இது வந்து வட்டி பிரியாணி ஸ்டைல பண்ணலாம், தம் பிரியாணி ஸ்டைலையும் பண்ணலாம். இப்ப நம்ம எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வட்டி பிரியாணி ஸ்டைல தான் நம்ம பண்ண போறோம். 200 மேற்பட்ட சமையல்ல இது ஐயா முனுசாமி என்கின்ற சாமுவேல் மற்றும் அன்னக்கிளி என்கின்ற எஸ்தர் இவங்களோட நினைவு நாளுக்காக முருகன் என்கின்ற டேனியல் அவர்கள் சென்னையிலிருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க. ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையணும் என்று அவங்க குடும்பத்தின் சார்பாகவும், கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும், இன்னைக்கு பசியார போற முதியோர்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். நான் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு இடம் வந்து உணவு கொடுக்குறோம்னா, ஒன்று பார்த்தோம்னா இந்த முதியோர்கள், இந்த முதியோர்கள் இல்லத்தில் வந்து ஒரு 40-42 ஸ்டாஃபோடு சேர்த்திருக்காங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் ரோட்டோரத்தில் உணவுக்காக கஷ்டப்படுற மக்கள் ஒரு 25 நம்ம வழக்கம் போல வாழையில் மடித்து துணிப்பையில் போட்டு கொண்டு போய் சிறப்பாக கொடுக்க போகிறோம்னா, அது என்னென்ன கொடுக்குறோம்னு பார்த்தோம்னா, கொல்லம் ஸ்பெஷல் கோழிக்கறி வட்டி பிரியாணி மைசூர் பாக்கு, ஒரு அவிச்ச முட்டை, கத்திரிக்காய் தொக்கு, தயிர் பச்சடி. ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்களுக்கு தண்ணி பாட்டிலோட சேர்த்து கொண்டு போய் கொடுக்க போகிறோம்ண்ணா. இப்போ இந்த ஊரில் என்ன பாஷை பேசுகிறாங்கண்ணா? இங்கேயெல்லாம் தெலுங்கு பேசுகிறாங்க. இங்கே கேரளாவில் ஆந்திராவில் என்ன பேசுகிறாங்கண்ணா? இப்போ மலையாளம் எங்க பேசுகிறாங்க? வயல பேசுறாங்க. கன்னியாகுமரி டு காஷ்மீர் பயணத்துல ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கோம்ண்ணா, ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி பசியால் வாடும் மக்களையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்கோம். எங்க நம்பர் தொடர்பு கொண்டீங்கனாக்கா உங்கள் ஏரியாவில் வந்து நாங்கள் தங்கி அங்கே உள்ள மக்களுக்கு சமைச்சு கொடுப்போம். எங்களுக்கு நல்ல லொக்கேஷன் நீங்கள் காட்டினீங்கனாக்கா நாங்கள் அந்த ஏரியாவில் போயிட்டு எங்களுக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். கொல்லம் பிரியாணிக்கு சிக்கனை கழுவுறீங்களாண்ணா? மஞ்சள் பொடி போட்டு சிக்கனை கழுவுகிறோம். கொல்லம் பிரியாணி கொல்லத்தில் வந்து கொள்ளையிலே செய்ய போகிறோண்ணா. அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கிறோண்ணா. மாமா ஓ இங்கே வாமா. ஏன்பா அங்கம்மா? ஓ அங்கேயா? கண்ணாடி கழட்டுக்கிறேன். ஏட்டாவது வேலை பண்ணுறீங்க. நாங்கள்லாம் ஒரு செலிபிரிட்டி, இங்கேருந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரையிலும் போகிறோம். ஒரு கண்ணாடி கூட ஒரு பந்தாவா இல்லைண்ணா? என்னண்ணா வெயில் வேற பிழக்குது. ஓட்டுக்கு எழுத்தாப்புல யாருக்கும் தெரியணும்ல அதுக்கு. முதல்ல கத்திரிக்காய் பண்ண போகிறோண்ணா. கத்திரிக்காய் கிரேவிக்கு
அண்டா வச்சாச்சு. என்ன தம்பி, கொல்லம் பிரியாணிக்கு உலைய போட்டுருக்கண்ணா. சரிண்ணா, கொல்லம் பிரியாணிக்கு தேவையான பொருள் பாக்கலாமா? கண்டிப்பா. ஓகேண்ணா, சமைக்கிறதா சுத்தமா வச்சிருக்கீங்களா? சுத்தமா வச்சிருக்கிறோம். ஓகே, இங்க தெரியுது இப்போ பாரு, செருப்பு கூட ஜோடியா தண்டா இருக்குது. இத குடிசையா இருந்தாலும் போயிடலான்னு பாக்குற முடியலண்ணா. அது உன் நாக்குல சனிடா. என்ன பண்றது, உனக்கு ஆண்ட அள்ளி கொடுத்துருக்கா எனக்கு கிளி. தேவையான பொருள் பாக்குறோம். கேரளா முடிகிற வரைக்கும் தேங்காய் எண்ணெய் தான். இப்ப நம்ம தேங்காய் எண்ணெய் தான் சமைக்க போறோம். கடுகு, கலப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், எலுமிச்சை பழம், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, உலர் திராட்சை, முந்திரி பருப்பு, பாசுமதி அரிசி, பட்டை கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, மஞ்சள் போட்டு மங்களகரமா கழுவி வச்சிருக்கிற கோழிக்கறி. இது வந்து அவர் ஆத்மா வந்து சொல்லுமா? இந்த பழம் வச்சாச்சா? பழம் என்ன பண்ணி போட போறோம். உலர்ந்த திராட்சை, முந்திரி சேர்த்துக்கிறேன். முத ஒரு ஒரு கிலோ எடுக்கிறீங்கன்னா ஒரு 20 கிராம் அளவு முந்திரி, ஒரு 20 கிராம் அளவு திராட்சை. இந்த தருணத்துல உங்களுக்கு சூடு ஏற மாதிரி இருந்தா எடுத்துக்கலாம். நீங்க அப்படி ஏற மாதிரி உங்களுக்கு தெரியலனா கம்பு எதுக்கு வச்சிருக்கோம் தெரியல. இந்த மாதிரி பேச அப்படி அடிக்கிறதுதான். முந்திரி திராட்சை மட்டும் தனியா வறுத்து தனியா எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம அடுத்து வெங்காயம் இருக்கும். அந்த வெங்காயம் வந்து இப்ப நம்ம செய்முறை எல்லாமே வீட்டில் செய்கிறவங்களுக்கு, இந்த 1 கிலோ அளவில் செய்கிறவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் முந்திரியும் திராட்சை போட்டு எடுத்து ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு திராட்சை கறி, முந்திரி வந்து குக் ஆக டைம் ஆகும், திராட்சை சட்டுன்னு கருப்பாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது சிறு கசப்பு கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம அலங்காரத்துக்காக தான் இது போடுறோம். இந்த மிதமான சூட்டில் போட்டோம்னா இந்த மாதிரி பொன்னிறம் நமக்கு கிடைக்கும். 1 கிலோ அரிசிக்கு 600 கிராம் வெங்காயம் எடுத்துக்கோண்ணா. அதில் 200 கிராம் தயிர் பச்சடிக்கு, 100 கிராம் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வைக்கிறதுக்கு, 300 கிராம் மசாலா. இது வந்து பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எண்ணெயும் மிச்சமாகும். சாயா சாயா காந்தி ஆசிரமத்தில் நம்மளுக்காக டீ கொடுத்துருக்காங்க. டீ கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சாலும் சமைக்க விட மாட்டோம். எங்க வருங்க? அதே எண்ணெயில சேர்த்துக்கிறோம். நல்லா சூடா இருக்கு. அப்படியே வெங்காயத்தை இறக்கிறோம். நல்ல வெங்காயம் நல்லா வதங்குறது. இன்னும் கொஞ்சம் பிரவுன் ஆகும். பூண்டு போடுகிறோம். 1 கிலோக்கு 50 கிராம் அளவு பூண்டு. இஞ்சி போடுகிறோம். ஒரு 100 கிராம் அளவு இஞ்சி சேர்த்துக்கிறாங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு இப்ப தக்காளி சேர்த்துக்கிறோம். நல்லா தக்காளி குழையிற வரை நல்லா வதங்கணும்ண்ணா. மசாலா அங்கே வதங்கினிருந்து இதெல்லாம் போட்டிருக்கோம். அரிசி ஊற வச்சுக்கிறேண்ணா. உப்பு சேர்த்துக்கிறேண்ணா இந்த மசாலாக்கு. தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. மழையில் நனைஞ்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கிறோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன்ண்ணா, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 1/2 ஸ்பூன். இது சொல்கிற அளவுலாம் வந்து 1 கிலோவுக்கு மசாலா பச்சை வாசனை போயிடுச்சுண்ணா. நல்லா தண்ணி இல்லாமல் கறி சேர்த்துக்கிறோங்க. நல்லா வடிகட்டி வச்சுட்டு கறி போட்டு கறி இறக்கிறோம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு கறி வச்சுருக்கா கறியா. ஒரு 1/4 அளவு சிக்கன் வந்து இந்த மசாலாவில் குக் ஆகணுங்க. இப்போ இந்த மசாலா கூட நம்ம கருவேப்பிலை 1 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நல்லா வாசனையாக இருக்கும்.
கொல்லம் மசாலா சூப்பராக வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கோழி கறி இதே இடத்துல அப்படியே குக் பண்ணிகிட்டே இருக்கும். கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கும், ஏன்னா நமக்கு சாந்து மாதிரி வரணும். பச்சை மிளகா போட்டுக்கிறோம், ஒரு கிலோவுக்கு ஒரு 6 பச்சை மிளகாய், எல்லாம் ஒரு முக்கா வேகாட்டில் போடுறோண்ணா. நல்லா காரம் வேணுன்றவங்க கீரி குருன்னு போட்டுக்கலாம், நம்ம முழுசாக போடுறோம். ஒரு கிலோவுக்கு ஒரு எலுமிச்ச மிளகா அளவு ஊற்றிக்கிறேண்ணா. தயிர் கிடையாது இதுக்கு, வெறும் எலுமிச்ச மிளகா மட்டும்தான் இருக்குது. இந்த எலுமிச்ச மிளகா புளிப்பு தான் இந்த மசாலாக்கு ஃபுல்லாகவே நல்லா புளிப்பு சொல்லுங்க. தரமாக ரெடி ஆகிருக்கேன், சிறப்பாக வந்துருக்கு. கருவேப்பிலை போட்டுக்கிறோம், இது ரெண்டாவது வாட்டி சேர்த்துக்கிறோங்க. கருவேப்பிலை மனத்துக்காக வாசனைக்காக எல்லாம் மசாலாவை பார்த்தாலே வேற லெவலாக இருக்குண்ணா. இது கூட தண்ணி சேர்த்துக்கிறோங்க. கொல்லம் பிரியாணி மசாலா வித்தியாசமாக இருக்கா? மசாலா வரைக்கும் பக்கா பண்ணுறியா? பிரியாணி எப்படி ஆக போகுதுன்னு தெரியலன்றீங்க? அதே தான் பாருங்க. கொல்லம் பிரியாணி மசாலா ரெடினா, இப்போ அதை இறக்கிட்டு அடுத்து அரிசி போட்டு வடிக்க போகிறோம். தயிர் பச்சடி, கேரட்டு, புதினா, கொத்தமல்லி தழை, வெங்காயம், தயிர், உப்பு இதெல்லாம் போட்டேன். முறையாக பாருண்ணா, சுடு தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கா? ஆமாண்ணா கொதிக்குதே. இந்த தரத்தில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இறக்கிறேண்ணா. அரிசி ஒரு முக்கா வேக்காட்டில் எடுக்கணுண்ணா. இந்த உலைக்கு ஏற்ற மாதிரி உப்புண்ணா, அரிசிக்கு ஏற்ற மாதிரி. பட்டை கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ 10 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாசிப்பூ, 2 துண்டு பட்டை, 1 கிலோவுக்கு. நம்ம ஊர் சமையலில் பார்த்தோம்னா மல்லி புதினா மசாலாவில் சேர்க்கணும். நம்ம மசாலாவில் கருவேப்பில் சேர்த்துருக்கோம், உலையில் மல்லி புதினா சேர்க்கணும். ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா. ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு கலை கலக்கணும்னா, இல்லைனா கட்டி கட்டியாக இருக்கும். அரிசி முக்கா பதம் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு வடிச்சிக்கிறோம்ண்ணா. இது வந்து வாசனை பொருள், இதில் நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், அதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். முக்கா வேக்காட்டில் ரைஸ் வடித்து வச்சுருக்கு. இந்தாண்ட மசாலா சிக்கன் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கு. அடி தூர் கிளப்பு சாங், பிரியாணி ஆக போகுது பாருங்க. அடுத்தது இந்த சிக்கன் மசாலா மேலேயே இப்போ ரைஸ் அடிச்சிருக்கு. இப்போ 3 லேயர் போடணுன்னா, இப்போ ஃபஸ்ட் லேயர் தான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த ரைஸ் போட்ட பின்னாடி மற்ற பொருள்கள் சேர்த்துட்டு அதுக்கு அடுத்த லேயர் ரெடி பண்ண போகிறோம். அள்ளி போடுங்கண்ணா. இந்த ரைஸ் வாசனையே நம்ம தயார் பண்ணும் போது சூப்பராக வருது. அந்த சிக்கன் மசாலாவோட அந்த ரைஸ் சேரும் போது, அந்த வடி பிரியாணிக்கு நம்ம ரைஸ் வடிச்ச பாருங்க, முக்கா பதம் அதில் உள்ளே இருக்கிற மசாலாவோட வாசனை அந்த ரைஸுக்குள்ளே சூப்பராக அந்த பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் நம்ம கொடுத்துரும். அந்த மசாலா சிக்கன் மசாலா நமக்கு டேஸ்ட் கொடுத்துரும். இப்போ வந்து வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கிறோம். பொரிச்சு எடுத்த ஆனியண்ணா. இது அப்படியே மேலே ஒவ்வொரு லேயரும் நம்ம அப்படியே மிக்ஸ் ஆகும் போது உடைப்போம். தம்மு, அந்த தம்மு உடைக்கும் போது சூப்பராக டிஃப்ரெண்டான ஃபீல் கிடைக்கும். அடுத்த லேயர் ரைஸு. நல்லா வடி பிரியாணி தயாராக ரெடி ஆகிருக்குண்ணா. ஃபஸ்ட்டு செகண்டு தேடுண்ணா. முடிஞ்ச அனைத்து லேயர்களையும் முடிஞ்சதா? இன்னும் ஒன்று போடணுண்ணா. ஆ, ஆனியன், ஆனியன் இருந்துங்க. கண்டசி நம்ம வறுத்த ஆனியனை அப்படியே தூவிக்கிறோங்க. வடி தம் பிரியாணி கொல்லம் ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டோமா? 10 நிமிஷத்தில் சாப்பிட்றேண்ணா. கொல்லத்துக்கே பிரியாணியில் ஒரு வாசனை இறக்கிருக்கோம் அண்டாக்குள்ளா. ஓஹோ, அண்டா அண்டாவாக இப்போ சாப்பிட போகிறோம். உண்மையே வாசனை வெளில கிளம்பு. லேயர் லேயராக போட்டு வந்தார்ல. ஆமாம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுக்கிறோம். அந்த ஒயிட் கலர் ரைஸில் அந்த சிக்கன் மசாலா மிக்ஸ் ஆகி அந்த டபுள் கலர் கோட்டில் வருது பாருங்கள். இதுதான் கொல்லம் ஸ்டைல் பிரியாணி. கிராமத்தில் ஊரில் ரெஸ்டாரண்ட்டில் எத்தனையோ மாஸ்டர் பார்த்துருக்கோம். உங்கள் ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு முடியலப்பா, வாசனை பறக்க விட்றீங்க. ஊரு ஊராக வந்து சொல்லு, ஆளுக்கு 5-10 போட்டு தரோம், நல்லாயிருக்கும். சரிங்க சொல்லு. 5-10 இல்லைன்னா 50 கூட கொடுக்குறேன். இந்த சாப்பாட்டில் தம்பி கை வைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. கையை வைக்கல, வாயதான் வைப்போம். ஸ்பூன் வச்சுருக்காங்க. இன்னும் பேச பண்ணுறாரு செய்தி வாசிப்பவர். தட்டு எடுக்கலாமா, இல்லை இலையிலே சாப்பிடலாமா? எடுத்துட்டாங்க. மழை அடித்து ஓய்ந்து விட்டது, இவர் கிளம்புறாரு. பிரியாணி ரெடி ஆகிவிட்டது, சுட சுட சூடாக இருக்கிறது. இந்த குளிருக்கு தகுந்த மாதிரி ஒரு காட்டு காட்டுறோம். உண்மையாகவே வாசம் வாசனை நல்லா இருக்கும். மசாலா வாசனை வித் ரைஸ் சாப்பிட்டு பாரு, அதுதான் எடுத்து வந்துருக்கு. ஏன் சொல்லினே இருக்கு, சாப்பிட்டு பாருங்க. அடிபொலி பிரியாணினா, நம்மளும் எத்தனையோ பிரியாணி பண்ணியிருப்போம், எத்தனையோ ஸ்டைலில் பண்ணியிருப்போம். ஏன் ரேஷன் அரிசியில் கூட பிரியாணி எப்படி எடுத்துன்னு பண்ணியிருப்போம். ஆனால் அந்த கொல்லத்தில் சும்மா கொலையாக கொல்லுதுண்ணா. பசியா? பசி மட்டும் இல்லைண்ணா, ருசியும் தானா. கொல்லம் பிரியாணி கொல்லாம். கொல்லாம் அப்படின்னா
அடிபொளி. இந்த பிரியாணி முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா மைல்டு டேஸ்ட், அந்த மசாலாவும் நல்லா மைல்டாக சாப்பிட்டு நம்ம சாப்பிடும் போது தெரியும். அந்த திராட்சை, காஞ்ச திராட்சை, அந்த முந்திரி, அந்த ரைஸோடு சாப்பிடும் போது ஒரு சிறு தித்திப்பு, ஒரு நல்ல மசாலா, அந்த அரோமான்னு சொல்லுவோம், அது அப்படியே ஒவ்வொரு ரைஸ்லேயும் அப்படியே ஏறி இருக்குது. அந்த சிக்கன் மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கால் பதம் அந்த சிக்கன் பிரியாணி மசாலாவில் வெந்தது, மீதி வந்து கால்வாசி வந்து தம்மில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு பீஸ் கூட உடையாமல் அழகாக மசாலா ஏறி இருக்கு. மனம் மாறாமல் ஆசிரமத்துக்கு முதியோர் இல்லத்தில் சும்மா தரமான இரவு சாப்பாடு கொடுக்குறோம், விரும்பி இருந்து பார்த்துட்டு போங்க, நீங்களும் வீட்டில் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, ரோட்டோரம் உள்ள மக்களுக்கு சுட்ட சுட்ட பார்சல் போட்டு கொண்டு போய் கொடுக்குறோம். கண்டிப்பாக சுடாத கொடுங்க. என்ன சாங்க மேம், சாப்பிடலையா? நீங்கள் சாப்பிடலையா? நான் இங்கே ஆசிரமத்தில் வந்தானா இரவு சாப்பாடு, ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு போய் கொடுத்துறோம். நாளைக்கு பார்சல் பண்ணிகிட்டு இருக்கோம். தேடி தேடி கொடுக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஊருங்களா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும், வழக்கமாக கொடுக்குறவங்க இடம் தெரியும், தேடி தேடி போய் கொடுக்கணும். கொல்லம் வடி பிரியாணினா அது கூட அவிச்சு முட்டை, முட்டை வச்சுருக்கீங்க? முட்டை வச்சுருக்கோம், சிறப்பாக மடித்து கொண்டு போய் தேடி தேடி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம சாப்பிட்றோம். சரிண்ணா, பார்சல் போட்டாச்சு. என்னென்ன இருக்கு பார்த்துலாமா? என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாமா? கொல்லம் சிக்கன் வடி பிரியாணி, அது உள்ளார ஒரு அவிச்சி முட்டை இருக்குது, அடுத்தது ஒரு வாட்டர் பாட்டில், அடுத்தது ஒரு கத்திரிக்காய் தொக்கு, அடுத்தது ஒரு தயிர் பச்சரி, அடுத்தது ஒரு மைசூர் பாக், இதெல்லாம் கொண்டு போய் கஷ்டப்படுற மக்களுக்கு சிறப்பான முறையில் கொடுக்குறோம். ஐயா முனுசாமி அம்மா அன்னக்கிளி உங்களுடைய நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுக்குறோம்மா, சாப்பிடுங்க. ஐயா முனுசாமி மற்றும் அம்மா அன்னக்கிளி அவர்களின் நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுக்குறாங்க. இன்னொருத்தவங்க இருக்கிறாங்களாக்கா? ஐயா முனுசாமி மற்றும் அம்மா அன்னக்கிளி அவங்களுடைய நினைவு நாளுக்காக இந்த விருந்து கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க அக்கா. ஐயா முனுசாமி அம்மா அன்னக்கிளி அவங்களுடைய நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுக்குறோம்மா, சாப்பிடுங்க. இப்போ வந்து கேரளாவிலேருந்து கொல்லம் ஆசிரமத்தில் வந்து சமைச்சோம், இப்போ சாப்பாடு கொடுக்க போகிறோம், என்னென்ன கொடுக்குறோம்னு பார்க்கலாம். கொல்லம் கோழிக்கறி பிரியாணி, சுவீட்டு மைசூர் பாக்கு, நம்மளோட ஸ்பெஷல் கத்திரிக்காய் தொக்கு, அவிச்ச முட்டை, தயிர் பச்சரி. ஐயா முனுசாமி என்கின்ற சாமுவேல் மற்றும் அம்மா அன்னக்கிளி என்ற எஸ்டர் இவங்களுடைய நினைவு நாளுக்காக டேனியல் என்கின்ற முருகன் அவர்கள் வந்து இந்த உணவு கொடுக்குறாங்க சென்னையில இருந்து. சிக்கன் பிரியாணி முட்டை அவருக்கு வேண்டிட்டு அதேகத்தின்റെ സ്മരണയ്ക്ക് മുൻപിൽ നമ്മൾ ആദരാഞ്ജലികൾ അർപ്പിക്കുന്നു. അതോടൊപ്പം ആ കുടുംബത്തിന് എല്ലാവിധമായ സൗഭാഗ്യവും ഉണ്ടാകട്ടെ എന്ന് ജഗദീശനോട് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് നമുക്ക് നമ്മുടെ പ്രാർത്ഥനയിലേക്ക് കടക്കാം. என்கின்ற சாமுவேல் மற்றும் அம்மா அன்னக்கிளி என்ற எஸ்டர் இவங்களுடைய நினைவு நாளுக்காக டேனியல் என்கின்ற முருகன் அவர்கள் வந்து இந்த உணவு கொடுக்குறாங்க சென்னையில இருந்து. ஐயாவோட ஆத்மா சாந்தி அடைய கட்டுரை குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியா இருந்த முதியோர்கள் சார்பாகவும் இரவில பிரார்த்திக்கிறோம். நீங்களும் நினைச்சா எங்க சேனல் வர நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுரை கையாளு சேனலையும் கேகே புட்டாவல் சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பேஸ்புக்ல பேஜ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.